There is a verse in 1 Thessalonians chapter 1 verse 9. 1 Thessalonikeer 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி இருக்கிறது. We read a clear meaning of repentance. மனம் திரும்புதலுடைய தெளிவான அர்த்தத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். It says there you turn to God from idols to serve a living and true God. விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திற்கு திரும்புங்கள். God created us to have the first place in our heart. நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். If you give anything or anyone else that first place in your heart, you are worshiping an idol. தேவனை தவிர எந்த ஒரு நபருக்கோ அல்லது எந்த ஒரு காரியத்திற்கோ உங்கள் உள்ளத்திலே முதலாம் இடத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் விக்கிரகம். Christians think of idols as only external objects of wood and stone or brass. மரம் அல்லது கல் அல்லது பித்தளையிலே செய்யப்பட்டதான ஒரு பொருளை தான் விக்கிரகம் என்று கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். The biggest idols are the one we worship in our heart. பெரிய விக்கிரகங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் ஆராதிக்கிறமே அவைகள் தான். Some sinful pleasure that you keep on indulging in is an idol. நாம் சில சிற்றின்பங்கள் பாவங்களிலேயே தொடர்ந்து நாம் இருப்பது அது ஒரு விக்கிரகம். If you only live to make money, that's an idol. பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு விக்கிரகம். If you fall in love with somebody and God does not want you to marry that person because he is a non-Christian, that person is an idol. ஒரு நபர் அவரை நீங்கள் திருமணம் செய்ய போவதில்லை ஆனால் காதலில் விழுந்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரகம். So repentance is to turn around and get rid of every idol in our heart. ஆகவே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு திரும்புவதாகும். And to say, Lord Jesus, you are going to be God and Lord and have first place in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மட்டுமே ஆண்டவராகவும் கர்த்தராகவும் இருக்க போகிறீர் என்று சொல்வதாகும். And you don't have to say I will give it up. You must say I want to give it up. நான் அதை விட்டு விடுவேன் என்று சொல்ல தேவையில்லை, நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று சொல்லலாம். Because some bad habits you may not be able to give it up immediately. சில கெட்ட பழக்கங்களை உடனடியாக விட்டுவிட முடியாமல் இருக்க முடியும். Repentance does not mean from today I'm going to give it up. மனம் திரும்புதல் என்றால் இன்றிலிருந்தே நான் விட்டு விடுவேன் என்று சொல்வதல்ல. It means I've turned away from it and I want to give up everything that is taking the place of God in my life. மனம் திரும்புதல் என்பது அதை விட்டு திரும்புவதாகும். அதே சமயத்திலே தேவனை தவிர வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வதாகும். It can be your job, your business or anything. அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். So that is repentance. இதுதான் மனம் திரும்புதல்.